ஆகாயம் ஐந்து, ஆமா, ஐந்தில் ஐந்து தோன்றியது. கரிசை கொய்தை பாலை உயர்ப்பி, ஆமா, புரிஞ்சி புரிஞ்சி நாட்டுக்கு தலைவனார் முருகன், முருகனுக்கு தந்தையார் ராமருக்கு மறு அவதாரம் பலராமர், பலராமனுக்கு தம்பி கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கு மைந்தன் மன்மதன், மன்மதன் குடையோ சந்திரன், சந்திரனை கூட யார் கொண்டு வந்து துரியோதனன், அந்த துரியோதனன் நண்பர் கர்ணன், ஆமாம், கர்ணனுக்கு பகவனான ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் சுமப்பதோ இந்த பாராகிய பூமி, பூமி பாராகிய பூமி நடக்கமான சமுத்திரம், சமுத்திரம் சமுத்திரத்தை கலசத்தில் அடக்கி வைத்தவர் அகத்தியன், ஆமா, அகத்தியன் அறிக்கை சேர வேண்டும் என்று தவம் செய்தவர் அனுமான், அனுமான் அனுமான் கொண்டு வந்தது மகமேரியர் பருவதம், பருவதம் மகமேரியர் பருவத்தை வேரோடு அறுத்தவர் ராவணர், ராவணர் அந்த ராவணனை வேரோடு அறுத்தவர் திருமால், திருமால் அந்த திருமால் மார்பில் தங்கி இருக்கக்கூடிய மகாலட்சுமி, லட்சுமி கடாட்சம் போன்ற சபன் என்பதாக விளக்கு கோயில் இருப்பதற்கோள் அதிகார கை கொண்டு சரி ஒவ்வொருவராக அதிகாரத்தில் கூட்டம் கூட்டாக ஒருவராக அனுப்ப வேண்டிய அதிகார கோயில் வருவது போய் என்பது கோல்தான் கோல்தான் ரைட்டு
சொல்லா என் கனக ரத்தினாகர் பாணி என்னுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடிய கண்ணக ரத்தினகர் மணி ரொம்ப அழகா இருக்குதுங்க. நாம் வந்து இன்று கைலாக போக வேண்டும். தாமதமாகிவிட்டது. இருந்தாலும் சாமியானவர் கோச்சிக் கொள்வார். நம்மளுடைய குடும்பத்தில் ஏன் எதற்கு இத்தனை தாமதம்? நேரே வர சொல், நான் விசாரித்துக் கொள்கின்றேன். எங்கும் பாரி பூரணமே நமக்கும் அப்படி உட்கார்ற
என்னுடைய பாதத்தை பணிந்தனி என்றென்றும் பகல சௌரியம் வாழ உனக்கு ஆசை கொடுத்துள்ளேன். இன்று இந்த நேரத்தில் எதற்காக தாமதம்? இனிமேல் இந்த தவறுகளை செய்ய வேண்டாம். சர்வ ஜாக்கிரதையாக அதி விரைவாக காலை பொழுதிலே வர வேண்டும். சரியா? நான் கைராயத்தில் அமர்ந்திருக்கின்றேன். அதிகமா இருப்பதால் யார் வந்தாலும் என்னிடத்திலே தெரிவிக்க வேண்டும். செந்தூர் வாட்டி வேலவா சேவை வரம் தரவா சேவை வரம் தரவா Gracias.
சங்கரா தங்கலும் எங்கேயோ கேட்கக்கூடிய சண்முகன் வருவதாக. ஆமா, காலிரில் தண்டையும் கலகலன வெந்தையும் கனகமணி சத்தத்தோடு கண்டவர்கள் பாடவும் கைகொட்டி ஆடவும் கந்தவேல் நின்றாடவும் ஆடவும் கடம்பா வனத்தையும் மதம் செய்யும் ஐயனே கதிர்வேல் எடுத்து நீரும் கலகடன மயில் ஏறி வள்ளி தெய்வயானையோடு மயில் விட்டு இறங்கி காலா நடந்து வர வேண்டிய நாமதேயத்தை கொண்ட செல்லங்குப்பம் சுப்பிரமணி என்பவர் கோடி மிருதாசிரியர் அமைந்திருக்க அந்த நேரத்தில் மகளை திருமணம் செய்து கொடுத்து எரிநாளாகிவிட்டது. மகளை காணவனும் இயக்கத்தோடு லட்சங்கள் சமைப்பதுதான் கதை தொடரும்.